அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். தனுசு லக்னம், தனுசு ராசி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், உத்திராடம் 1 பாதம் இருக்கும். இந்த ராசி வந்து உபய ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, தீர்க்க ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த பதிவில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய பொதுவான குணநலன்கள் மற்றும் வந்து அவர்களுடைய தொழில் அமைப்பு, அதே சமயத்தில் ஆரோக்கியம், இவற்றையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தாராள குணம், தர்மசீலர்களாக இருப்பார்கள், தைரியமாகவும் இருக்கும், பேராசை குறிக்கோளும் கொஞ்சம் உண்டு, எதையும் பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கர்வம், ஈகோ கொஞ்சம் இருக்கும், தானாக வழியாக போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஆனால் வந்த நட்பை பாராட்டுவார்கள், என்றைக்குமே வந்து செய்த உதவியை மறக்க மாட்டாருங்க, மற்றவர்களுக்கு இம்சை கொடுக்க மாட்டார்கள் முக்கியமாக. அதே போல் காதல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க கண்டதும் காதல் உண்டு, காமம் வந்து 2வது பட்சம்தான். இவர்கள் வந்து நிறைய படித்தவர்களாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் வந்து மேக்சிமம் வந்து கொஞ்சம் சாதுவாக தான் இருப்பாங்க. இதனால் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். நிறைய நல்ல சிந்தனைகள் உடையவர்கள், அதிகமான கோபம் இருந்தாலையும் குணம், நல்ல குணம் இருக்கும். அதே போல் நிறைய ஞானம் உண்டு, ஞானத்தை தேடிய எண்ணங்கள் இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு தேவையற்ற அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுகிட்டே இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் வந்து விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அதாவது எதிர்ப்பாளினர் விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அதே போல் தந்தை மற்றும் தாயை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த லக்னத்தில் அந்த ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்டு, கொஞ்சம் குழப்பவாதிகளாகவும் இருப்பார்கள். மேலே வந்து கணவரை வந்து ரொம்ப நம்பி இருப்பாங்க, கணவரே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி, தனுசு லக்ன பெண்கள். அதே போல் இவர்களுக்கும் காதல், கண்டதும் காதல் இருந்தும் அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க, அதை முடிவு செய்ய முடியாத மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால் அது வந்து பிரேக்கப் ஆகி வேறு ஒருவரை மணக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுவார்கள். அதே போல் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு, சரியான பொருத்தங்களோட ஜாதக பொருத்தம் அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. எந்த காரியத்திலையும் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயத்தில் இறங்குறாங்கன்னா அதில் என்ன நமக்கு வருது அப்படின்றத யோசிச்சுட்டு தான் அது இறங்குவாங்க. அதே போல் நண்பர்களுக்கு இவர்கள் ஆதாயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு தொழில் என்று பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் தான் மிக அற்புதமான அமைப்பு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்க ஆசிரியர் தொழிலில் இருக்காங்க, வழக்கறிஞர்களாக இருக்காங்க, ஆடிட்டர், நிதி சார்ந்த துறை, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, பொருளாதாரத்துறை நிபுணர்கள், நீதிபதியாக இருக்கிறது, புரோகிதம், வங்கி தொழில், அதாவது மடாதிபதியாக இருக்கிறது, மத தலைமை, கல்வித்துறையில் இருக்கிறது, பதிப்புத்துறை, பத்திரப்பதிப்பு துறையில், புத்தகத்துறையில், இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவர்களுக்கு அதிகம். கம்ப்யூட்டர் போன்ற சாஃப்ட்வேர் போன்ற துறைகளிலும் தனுசு ராசி நண்பர்கள் பிரகாசிக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு வந்து 3, 4, 5, 12, 15, 18, 32, 40, 40, 47 வயதுகளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கண்ட மாதிரி ஒரு சின்ன நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உஷ்ண தேகம், அதனால் சில உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக அந்த ஏஜில் இருக்கும். இந்த லக்னத்துக்கு வந்து யோகர்கள் என்போது குரு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் வந்து யோகர்களாக சொல்லப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதியாகவும் மற்றும் 11ஆம் அதிபதியாகவும் வராரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் இந்த லக்னத்துக்கு வந்து அசுபன் தான். சனியும் வந்து 3ஆம் அதிபதியாக வர்றதுனால நல்லதும் கெட்டதும் ரெண்டும் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால சனியும் அசுப கிரகம்தான் இந்த லக்னத்துக்கு பொறுத்தவரையிலும். அதே போல் புதன் வந்து பாதகாதிபதியாகவும் வராரு, தொழில்காரனாகவும் கர்மஸ்தானாதிபதியாகவும் வராரு. அதனால் வந்து இந்த புதன் தசை போன்ற நடக்குதுனாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் நடக்கும். கொஞ்சம் சில விஷயங்கள், கடன், உடல்நல பாதிப்பு, குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். சூரியன் செவ்வாய், சூரியன் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால நல்ல யோகம், பாக்கியாதிபதி, அதனால் யோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். சூரிய தசை வந்தாக உங்களுக்கு தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்தும். அதே போல் செவ்வாய் வந்து 5, 12 வர்றதுனால ஒரு 50% நன்மையும் 50% விரயத்தையும் ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் வந்து பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது வீடு வாங்கிறது, தொலைதூர பயணம் போன்றவை தான் ஏற்படும் செவ்வாய் தசை வரும்போது.
ஐந்தாம் அதிபதியாக வர்றதுனால பிள்ளைகள் மூலம் ஏதோ ஒரு மன வருத்தங்கள் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அவர்களுக்காக விரைவு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க மூலம் நட்சத்திரம் இருக்குது. மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாக்க பார்த்தீங்கன்னாக்க மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தாகவே மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னாக்க மூலம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுது. ஆனால் அது மட்டுமே வந்து காரணமாக இருக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, ஜாதக அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் வந்து மாமனாருக்கு ஆகுமா ஆகாதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தாக மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு பொத்தம் பொதுவான கருத்தை வந்து நம்ம வந்து விட்டுடுறது தான் நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே கொஞ்சம் போராட்டமாக இருந்து திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள், சில பிரிவினைகள், சில பேருக்கெல்லாம் ஜாதக பொருத்தம் இல்லாமல் மேரேஜ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களும் ஏற்படும். பிற்பகுதி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும், செல்வம் சேரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க போராடும், எதையுமே வந்து போராடி ஜெயிக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கனாக்க கடைசி வரலும் இறுதி வரை போராடி அதில் வந்து வெற்றி காண்பவராகவும் இருப்பாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல தோற்ற பொலிவோடவும் இருப்பாங்க. அதே போல் தன்னுடைய சுற்றத்தாருக்கு வந்து நல்லவராகவும் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பாங்க. உயர்ந்த கல்வியை பெற்றிருப்பார்கள். நல்ல ஒரு தோழமையோடு மற்றவர்கள்ட்ட பழகக்கூடியவர்களாகவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஈகோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸை இவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க, அல்லது வந்து கேட்டாலும் அதன்படி செயல்பட மாட்டார்கள். அதனால் வந்து சில பாதிப்புகளை இவர்களே முடிவெடுக்கிறதுனால நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு அறிவுரை நல்லபடியாகவே சொல்லுவாங்க, மற்றவர்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அந்த திறமை இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனக்கு எல்லாமே தெரியுன்ற எண்ணம் எப்பயுமே இவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அதுவே வந்து சில பகைமையும் இவருக்கு ஏற்படுத்தும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, குடும்ப உறவுகள்லையும் இவரை வந்து ஒரு ஈகோ, கர்வம் பிடிச்சவர் அப்படின்ற எண்ணங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும். அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் குடும்ப உறவுகளோட சில சிக்கல்களும் சில பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பொதுவாகவே மூலம் என்றால் வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னா மூலம் நட்சத்திரத்திலே வளர்பிறையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க சுப பலன்கள் தான் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நடக்கும். அதே வந்து தேய்பிறையில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வித்தியாசமே. அதே போல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய மனைவியுடைய வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். அதாவது தனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு உறவு, அது எந்த விதமான உறவாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, அல்லது தான் விரும்பிய பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயையும் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்து மற்றவர்கள் கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்கள்லாம் ஏற்படும். அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து மற்றவர்களுக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டாங்க, ஆனாலும் இவர்களை பார்த்து மற்றவர்கள் வந்து பயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக கவலைப்பட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. அதே போல் எந்த ஒரு தன்னுடைய பர்சனல் விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்க பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாருங்க. எல்லா செயல்களையும் நிகழ்ச்சிகளையும் கஷ்டங்களையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்வார்கள். அதே போல் கொஞ்சம் செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும், கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் செலவுகள் போகும். அதனால் நிதி சம்பந்தமான விஷயம் சில நேரங்கள் இவர்களுக்கு ஏற்படும். அதாவது பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் போய் கடன்லையும் போய் முடியக்கூடியதாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வேலையை உடனடியாக கற்றுக்கொள்வார்கள். அதாவது பார்க்கும் போதே அந்த அப்சர்வேஷன்லேயே அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்றதை ஈஸியாக கற்றுக்குவாங்க. திறம்பட செய்து முடிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கும். அதனாலேயே ஒரே வேலையில் நிலைத்து இருக்க மாட்டாங்க. அடிக்கடி வேலை மாற்றங்கள் அல்லது வேலையில் இடையூறுகள் ஏற்பட்டு மாறக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுடைய இன்னொரு விசேஷமான ஒரு குணம் என்னன்னாக்க எப்பயுமே நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. அவர்களுக்காக தங்கள் வருமானத்தில் பெரும்பகுதி செலவழிப்பார்கள். நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்க மாட்டார்கள், நேர்மையாக தான் சம்பாதிப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இருப்பாங்க, வெளிப்படையாக பேசிடுவாங்க, ஓப்பன் டாக் பண்ணுவாங்க. வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால அத்தகைய நண்பர்கள் கூட்டத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். நடப்பதெல்லாம் நாராயணன், கடவுள் செயல் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்வார்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா 100% டெடிக்கேட்டிவாக வேலை பார்ப்பாங்க. அதாவது அந்த வேலைக்கும் சரி அந்த ஓனருக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க.
அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட ஒரு இன்ஸ்டிங் பவரும் இருக்கும், அதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஆபத்தில் விழுந்தால் கூட அந்த தெய்வ நம்பிக்கை, அந்த இறை அருள் வந்து இவங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரை வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பணி போய் சென்று வேலை பார்க்குறாங்கனாக்க முன்னேற்றம் நல்லாவும் இருக்கும். ஆனால் வந்து சொந்த ஊர்லேயே பிறப்பிடத்திலேயே வாழ்கிறாங்கன்னா சரியான முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்திக்கணும். ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை செலுத்த மாட்டார்கள், அதனால் சின்ன சின்ன உடல்நல பாதிப்பையும் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க மூலம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். இந்த பிடிவாதம், கொஞ்சம் கோபம், வெளிப்படையாக யாருக்கிட்டையும் பேசிடுறது போன்ற விஷயங்கள் தான் இவர்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல போனாங்க. அதாவது எதையுமே விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருப்பாங்க. அதனால் பிறரை வந்து கொஞ்சம் கையாளுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிறரால் வந்து கொஞ்சம் தவறாக எண்ணக்கூடிய சூழ்நிலை இவருக்கு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது திருமணம் தாமதமாயிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வந்து ஜாதக பொருத்தம் பொறுமையாக பார்த்து அது நல்ல வரன்களை இணைக்கும் போது குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.